வணக்கம். சற்று முன்னர் இன்றைய காலை 6 மணி முக்கிய செய்திகள். 21/2/2022 இன்றைய திங்கட்கிழமை காலை முக்கிய செய்திகள். போலீஸ் ஸ்டேஷனில் நுழைந்து அதிமுக பெண் வேட்பாளர் மீது தாக்குதல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே திமுக வேட்பாளர் மீது புகார் அளிக்க சென்ற அதிமுக பெண் வேட்பாளரை காவல் நிலையத்தில் புகுழ்ந்து தாக்கிய திமுகவினர் பரபரப்பை ஏற்படுத்தியது. நெல்சனை தொடர்ந்து இந்த இளம் இயக்குனருடன் கைகோர்க்கும் ரஜினி. நடிகர் ரஜினிகாந்தின் 169வது படத்தை இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் இயக்க உள்ள நிலையில் அவரது 170வது படத்தை இயக்குனரும் பாடலாசிரியருமான அருண் ராஜா காமராஜ் இயக்குவார் என்று தற்போது தெரிகிறது. மகிழ்ச்சி செய்தி. அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் மாதம் ₹5000 உதவித்தொகை. புதிய விதியை மாற்றி புதிய அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. நாளை பிப்ரவரி 21 இன்று மறு வாக்குப்பதிவு. பள்ளிக்கு மீண்டும் விடுமுறை. வெளியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழகத்தில் தற்போது இன்று 21 இன்று ஒரு சில மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரத்தை உடைத்திய குற்றத்திற்காக வேட்பாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வாக்காளர்களை திருப்பி அனுப்பிய அதிகாரிகள். ஏமாற்றத்துடன் திரும்பிய பொதுமக்கள். ஆணையரின் அதிரடி நடவடிக்கை. வாக்குச்சாவடிக்கு மாலை 4:45 பிறகு வாக்களிக்க வந்த நபர்களை தேர்தல் அதிகாரி திருப்பி அனுப்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அன்று தொண்டர்களுக்கு அறிக்கை விட்டு அலர்ட் செய்த அதிமுக. வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்தவுடன் அங்கு பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் சீலிடப்படுவதை அதிமுகவினர் உறுதிப்படுத்த வேண்டும் என அக்கட்சி தலைமை அறிவித்தது தற்போது தெரியவந்துள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கி ஆதார் மற்றும் மொபைல் எண்ணை வைத்து ₹8 லட்சம் வரை கடன் வழங்கும் சிறப்பு திட்டத்தை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று 7 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு. தற்போது தேர்தல் ஆணையம் கூறப்பட்டுள்ளது.